இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அருமையான திருச்சபை மக்களே, நீங்கள் மிகவும் பாதுகாப்புடனும் கவனமுடனும் இருக்கும்படியாக உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நாளிலும் கூட வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானிக்க இருக்கின்றோம். வெளிப்படுத்தின விசேஷம் 2:12-17 வரை உள்ள வசனங்களிலிருந்து சில காரியங்களை நாம் தியானிக்க இருக்கின்றோம். இந்த பகுதியில் பெருகமு என்று சொல்லக்கூடிய திருச்சபையை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கின்றோம். பெருகமு என்று சொன்னால் திருமணமானவள் என்று அர்த்தம், அல்லது சாத்தானின் இருப்பிடம் என்று சொல்லி இன்னொரு பெயரும் உண்டு. இந்த பகுதிகளை நான் பார்ப்பதற்கு முன்பதாக இந்த பெருகமு என்கிற இந்த இடத்தை குறித்து நாம் பார்ப்பது அவசியமாய் இருக்கிறது. கிட்டத்தட்ட 300 ஆண்டுகள் இந்த பெருகமு தலைநகரமாக விளங்கி வந்த ஒரு பட்டணம். இது மிகவும் பிரசித்தி பெற்றதான ஒரு பட்டணமாக திகழ்ந்தது. இந்த பட்டணத்தில் மருத்துவம், கட்டிடக்கலை போன்ற சிறப்பான அம்சங்கள் சிறந்து அங்கே விளங்கியது. அது மாத்திரமல்ல, உலகத்திலே மிகப்பெரிய 2வது நூலக கட்டிடம் இங்கே அமைந்துள்ளது. கிட்டத்தட்ட 2 லட்சம் புஸ்தகங்களுக்கு மேலாக இந்த நூலகத்திலே இருக்கிறது என்பதை வரலாறு சொல்கிறது. ஆனால் இவ்வளவு ஒரு சிறப்பு பெற்ற இந்த பெருகமு ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருண்டு கிடந்தது. காரணம் என்னவென்று சொன்னால், விக்கிரக ஆராதனை இங்கு மிகவும் அழிந்து கிடந்தது. இதோடு கூட மனிதர்களையும் தெய்வம் போன்று அவர்கள் வணங்கினார்கள். சிஎஸ் என்கிறதான ஆண் கடவுளை இவர்கள் வணங்கினார்கள். அது மாத்திரமல்ல, டயோனிசியஸ் ஆதினா என்கிற பெண் தெய்வத்தையும் இவர்கள் வணங்கினதாக சொல்லப்படுகிறது. இந்த பெருகமு நகரத்தில் மிகப்பெரிய ஒரு விக்கிரக கோயில் கட்டப்பட்டு அதிலே விழாக்கள் எடுத்து அவர்கள் வழிபட்டு வந்தார்கள். ஆகினால்தான் இந்த இடத்திற்கு சாத்தானின் இருப்பிடம் என்று சொல்லி அழைக்கப்படுகிறத நம்ம பார்க்கின்றோம். இந்த பெருகமு சபை மக்களுக்கு இந்த பகுதியிலிருந்து தேவன் சில காரியங்களை சொல்லுகிறத இந்த வெளிப்படுத்தும் விசேஷம் 2:12-17 உள்ள வசனங்களில் பார்க்க முடிகிறது. இந்த பெருகமுல வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த மக்களுக்கு தேவன் எப்படியாக தன்னை அறிமுகப்படுத்துகிறார் என்று சொல்லி பார்த்தால், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் என்று சொல்லி அவர் அறிமுகப்படுத்துகிறதை பார்க்கின்றோம். இருபுறமும் கற்குள்ள பட்டயம், கற்குள்ள பட்டயத்தை வைத்திருக்கிறவர் என்று சொல்லி தன்னை அறிமுகப்படுத்துகிறார். பட்டயம் என்பது கடவுளுடைய வார்த்தையை குறிக்கிறது. வார்த்தைக்கு வல்லமை உண்டு, கடவுளுடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. வேதத்தில் யோவான் எழுதும்போது சொல்கிறார், அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளதாயும் அது ஜீவன் உள்ளதாயும் அது ஆவியாயும் இருக்கிறது என்று சொல்லி எழுதுகிறத பார்க்கிறோம். எபிரேயர் ஆக்கியோன் எழுதுகிறான், இது இருபுறமும் கற்குள்ள பட்டயம் என்று சொல்லி எபிரேயர் 4:12 எழுதுகிறார். இது எப்பேற்பட்ட மனிதனாயிருந்தாலும் அவனை வகையறுக்கத்தக்கதாக ஊனையும் எலும்பையும்
அது உருவ குத்துறதாக அது காணப்படும் என்று சொல்லி கடவுளுடைய வார்த்தையை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியிலே வார்த்தையை கொண்டுதான் தேவன் உலகத்தை படைத்தார். அதே வார்த்தை தான் இந்த உலகத்தினுடைய இறுதி நாட்களிலும் நியாய தீர்ப்பு செய்ய போகிறது. ஆக இந்த வார்த்தையின் செயல்பாடுகளிலே நான் இருக்கிறேன் என்று சொல்லி பெருகமு மக்களுக்கு கர்த்தர் நான் பட்டயத்தை உடையவராக இருக்கிறேன் என்று சொல்லி வெளிப்படுத்துகிறார். அதாவது என்னவென்று சொன்னால், நான் நியாயந்திருக்கிறவனாக உங்களிடத்திலே வந்திருக்கிறேன் என்று சொல்லி அங்கே அறிமுகப்படுத்துகிறதை நாம் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, அங்கே அவர் சொல்கிறார் அந்த பெருகமு பட்டணத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சில மக்கள், அதாவது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மக்களை பார்த்து சொல்லுகிறதான ஒரு வார்த்தையை இங்கே பார்க்க முடிகிறது. 13வது வசனத்தில், உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனத்தில் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அங்கே நம்ம வாசிக்கின்றோம். அதாவது அங்கே இந்த விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருக்கிற இந்த மக்கள் மத்தியில் மனிதர்களையும் தெய்வமாக வணங்கி கொண்டிருக்கிற இந்த மக்கள் மத்தியில் ஒரு சில மக்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஒரு சிறிய சபையை அமைத்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அங்கே அவர்கள் தொழுது கொண்டு வருகிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தேவன் சொல்கிறார், உன் கிரியைகளை நான் பார்த்திருக்கிறேன், உன்னுடைய நல்ல காரியங்களை நீ செய்கிறதான இந்த பிரயாசத்தை எல்லாம் நான் பார்த்திருக்கின்றேன் என்று சொல்லி, நீ சாத்தானுடைய குடியிருப்பாகிய அந்த மக்களோடு கூட நீ வாழ்ந்திருந்தாலும் என்னை மறுதலியாதபடிக்கு உண்மை உள்ளவர்களாக நீங்கள் என்ன செய்தீர்கள், வாழ்ந்து வந்திருக்கிறீர்கள், உங்களை குறித்து நான் பெருமைப்படுகிறேன் என்று சொல்லி அந்த மக்களை குறித்து ஒரு பிரத்யேக சாட்சி கொடுக்கிறதை இங்கே பார்க்கிறோம். இந்த ஊரில் அந்திப்பா என்கிறதான இந்த மனிதனை யோவான் ஊழியக்காரனாக நியமித்தான் என்று சொல்லி வரலாறு சொல்கிறது. அப்படி அங்கே ஊழியக்காரனாக இருந்தவன் கொல்லப்பட்ட அந்த செய்திகளை கேட்டும் கூட நீங்கள் என்னை மறுதளிக்கவில்லை என்று சொல்லி அங்கே சொல்கிறதை பார்க்கின்றோம். இன்றைக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்ம இடையிலையும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. உங்களையும் என்னையும் தேவன் பார்த்து, உன்னுடைய கிரியைகள் எவ்வளவு பெரியதாக இருக்கிறது, நீ என்னை மறுதளிக்கவில்லை, உன் விசுவாசத்தில் நீ எல்லளவும் குறைவுபடவில்லை என்று சொல்லி நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லும்படியான ஒரு வாழ்க்கை நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். ஆனால் இன்றைக்கு இந்த விக்கிரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். விக்கிரகங்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிற இந்த சமுதாயத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய கிரியைகள் எப்படிப்பட்டவைகளாக இருக்கிறது, நம்முடைய சாட்சி எப்படிப்பட்டதாக இருக்கிறது, உண்மையில் ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, கடவுளே நம்மை பார்த்து சாட்சி சொல்லக்கூடிய வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். ஆகினாலே இங்கே சாத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் மத்தியில் இருந்தாலும் கூட இந்த மனிதர்கள் தங்களுடைய விசுவாசத்தை விட்டு கொடுக்காதபடிக்கு, அக்கடவுளை குறித்ததான மறுதளிப்பு இல்லாதபடிக்கு உண்மையான ஒரு வாழ்க்கையை இவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். இங்கே சாத்தானுடைய செல்வாக்கு, சாத்தானுடைய தீமைகள், சாத்தானுடைய சீர்கேடான காரியங்கள் இங்கே மழுகி அதிகமாக பரவி கிடந்ததை பார்க்கின்றோம். ஆகினால தான் இந்த இடத்திற்கு சாத்தானின் இடம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அது ரோம சாம்ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் இருந்ததினாலே ரோம சக்கரவர்த்திகளை தெய்வமாக வணங்கும்படியாக அங்கே என்ன செய்யப்படுது, நிர்பந்திக்கப்பட்டது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் அங்கே அந்திப்பா என்பவனும் கொல்லப்படுகின்றான். இவைகளெல்லாம் அறிந்த மக்கள் இயேசு கிறிஸ்துவை ஒருபோதும் மறுதலியாதபடிக்கு
அவரை பற்று விசுவாசத்திலே அவர்கள் உண்மை உள்ளவர்களாக வாழ்ந்தார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பல பிரச்சனைகள், போராட்டங்கள், தோல்விகள், பயங்கள் எல்லாம் வரத்தான் செய்கிறது. ஆனாலும் நாம் சற்று இடறி விடுகின்றோம், சற்று வழிவிலகி போய்விடுகின்றோம், நாம் கிறிஸ்துவை விட்டு தூரமாய் போய்விடுகிறோம், ஒரு சில நேரங்களிலே கடவுளே இல்லை என்கிற நிலைக்கு கூட தள்ளிவிடுகிறோம். இல்லை பிரியமானவர்களே, எந்த சூழ்நிலையிலும் நாம் நிலை கொண்டிருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். வேதம் சொல்கிறது, முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி. ஆக நம்முடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனைகள், பாடுகள், போராட்டங்கள், பயங்கள் வந்தாலும் நாம் கடவுளை மறுதலியாதபடிக்கு அவரிலே வேரூன்றி நாம் நிலை கொண்டிருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட இந்த நற்பெயர் பெற்ற இந்த மக்கள் மத்தியில் ஒரு குற்றச்சாட்டையும் இந்த தேவன் வைக்கிறத நம்ம பார்க்கிறோம். வசனம் 14 நம்ம வாசிக்கிறோம், விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை உண்டாக்கும்படியான பிழையாம் போதகத்தை கை கொள்கிறவர்கள் உன்னிடத்திலே உண்டு என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அப்போது இங்கே ஒரு சிலர் என்ன செய்துட்டாங்க, பிழையாம் சொன்னதான பிழையாமுடைய போதகத்தை தழுவி போகிறதான அநேக மக்கள் இருந்ததாக இங்கே சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்ல, விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை நீங்கள் என்ன செய்கிறீங்க, புசிக்கிறீங்க, வேசித்தனம் பண்ணுகிறீங்க, விபச்சாரத்தில் ஈடுபடுறீங்க, இப்படிப்பட்ட காரியங்களை நான் உங்கள் மீது குற்றச்சாட்டாக நான் வைக்கின்றேன். உங்களுக்குள்ள இன்றைக்கும் கள்ளத்திற்க தரிசிகள் தங்களுடைய சுய லாபத்துக்காக என்ன செய்கிறாங்க, இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. பிழையாமுடைய உபதேசத்தைப் போல ஒழுக்கக்கேடும் உலக சிநேகம் தவறான கொள்கைகள் போன்றவற்றால் தங்களுடைய சுய முன்னேற்றத்திற்காக என்ன செய்கிறாங்க, போதகத்தை பண்ணி ஒழுக்கக்கேடான வாழ்க்கைகளை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஊழியக்காரர்களை, உபதேசமர்களை நம்ம பார்க்கிறோம். அந்த நாட்களையும் இப்படிப்பட்டவர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி இந்த வசனத்தின் மூலமாக பார்க்கின்றோம். ஆக அதனால் பெருகமு நகரத்தில் இருந்ததான அந்த போதகர்கள் ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசமும் ஒழுக்கமற்ற வாழ்வும் இணைந்து செல்லக்கூடிய காரியங்களை போதித்தார்கள் என்று சொல்லி அங்கே ஒரு குற்றச்சாட்டை வைக்கின்றார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட போதகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? கிறிஸ்து கொடுத்ததான அப்போஸ்தலர்களாகிய பரிசுத்தவான்கள் கொடுத்ததான உபதேசத்தில் நம்ம நிலைத்திருக்கின்றோமா? அல்லது இன்றைக்கு மலிந்து கிடைக்கிறதான ஆரோக்கிய உபதேசம் என்று சொல்லிக்கொண்டிருக்கிறதான ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் என்று சொல்லிக்கொண்டிருக்கிற உபதேசத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? அப்படிப்பட்ட உபதேசத்தில் நாம் இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்மீது குற்றச்சாட்டுக்கள் வரத்தான் செய்யும். நம்முடைய நிலையான உபதேசம் கிறிஸ்துவின் உபதேசமாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தில், கிறிஸ்துவை பற்றும் நம்பிக்கையில், அவருடைய அன்பிலே நாம் வேரூன்றினவர்களாக நம்ம என்ன செய்ய வேண்டும், வாழ வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் அவரை விட்டு விலகாதபடிக்கு நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமுள்ள சரீரமாக காத்து கொள்ள வேண்டும். வேதம் மிக அழகாக சொல்கிறது, உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயவங்களை வேசியின் அவயவங்களாக நம்ம மாற்றலாமா? மாற்றக்கூடாதே என்று சொல்லி அப்போ சொன்ன பவுல் சொல்கிறதை பார்க்கிறோம். நாம் யார்? கிறிஸ்துவின் சரீரத்தை கொண்டவர்கள். அப்படி என்று சொன்னால் நாம் கிறிஸ்துவின் சரீரம் உடையவர்களாக இருப்போம் என்று சொன்னால் கிறிஸ்துவனுடைய சாயலும் கிறிஸ்துவனுடைய தன்மையும் நமக்குள்ளே இருக்க வேண்டும். கிறிஸ்து எப்படி பரிசுத்தமுள்ளவராக வாழ்ந்தாரோ அதே பரிசுத்தம் நம்மில் என்ன செய்யப்பட வேண்டும், இருக்கப்பட வேண்டும். இல்லையா, அவர் ஆண்டவர் சொல்கிறார், நான் பரிசுத்தர், ஆகையினால் நீங்களும் பரிசுத்தராக இருக்க வேண்டும். நான் அந்த உலகத்தான அல்லாதது போல நீங்களும் இந்த உலகத்தில் உள்ளவர்களாக இருக்கக்கூடாது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்கிறாரே. அப்படி என்று சொன்னால் நாம் இயேசு கிறிஸ்துக்கு பிரியமானவர்களாக, இயேசு கிறிஸ்துனுடைய உபதேசத்தில் நிலை கொண்டவர்களாக இருக்க வேண்டுமே. பிழையாம் போன்ற கள்ள தீர்க்கதரிசிகள் உபதேசியர்கள் அவர்கள் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு கவர்ச்சிகரமான உபதேசத்துக்குள் அநேகர் விழுந்து விடுகிறார்களே. இவையெல்லாம் யாருடைய செயல்பாடுகள்? பிசாசனுடைய செயல்பாடுகள். தன்னுடைய தந்திரமான உபதேசத்தினாலே அவர்களை சிக்கொண்டு அவன் கிறிஸ்துவை விட்டு வழிவிலகி செய்யும்படியான காரியங்களை
சொல்லி அவர்களை வஞ்சிக்கிறதாக பார்க்கிறோம். கடைசி நாட்களிலே உங்களை வஞ்சிக்கிறவர்கள் வருவார்கள். குறிப்பாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கும்படியாகவே இப்படிப்பட்ட மனிதர்கள் வருவார்கள் என்று சொல்லி வேதம் எச்சரிப்பை கொடுத்து கொண்டே இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் நம் ஒரு உபதேசத்தை கேட்கும் பொழுது அது எப்பேற்பட்ட உபதேசம் என்பதை நாம் பகுத்து அறிந்து உணர்ந்து பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையினாலே நாம் அதிலிருந்து வழிவிலகி செல்வது நம்முடைய காரியமாக இருக்கின்றது. மாத்திரமல்ல, அவர் 16வது வசனத்தில் ஒரு எச்சரிப்பையும் கொடுக்கிறத பார்க்கின்றோம். வாசிக்கலாம். பணம் மனந்திரும்பு இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோடு கூட யுத்தம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்கிறார். அதாவது நம் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எச்சரிப்பு கொடுக்கிறார். இன்னும் நீ இந்த விக்கிரக ஆராதனைகளோடு கூட விபச்சார வேசித்தனங்களோடு கூட ஒழுக்க கேடான வாழ்க்கை நீ வாழ்ந்து கொண்டிருப்பாய் என்று சொன்னால் நீ அவைகளை விட்டு நீ மனம் திரும்ப வேண்டும். பிழையாம் போன்ற உபதேசத்துக்குள் நீ கட்டப்பட்டு இருப்பாய் என்று சொன்னால் அந்த அப்படிப்பட்ட உபதேசத்தை விட்டு நீ வெளியே வந்து நீ மனம் திரும்பி என்ன செய்ய வேண்டும், உன்னுடைய சீர்கட்டை உன்னிடத்திலிருந்து எடுத்து போட்டு உன்னிடத்தில் இருக்கிற ஒழுக்கக்கேடுகளை நீ சரி செய்து இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் வர வேண்டும். நீ அப்படி செய்யவில்லை என்று சொன்னால் என் வாயின் வார்த்தைகளினாலே நான் என்ன செய்வேன், உன்னோடு கூட போராடுவேன், உன்னோடு கூட யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கின்றார். ஏன் தெரியுமா, அந்த விக்கிரக ஆராதனைக்குள் இருந்த ஒரு சில கிறிஸ்தவர்களுக்காக விசுவாசிகளுக்காக தேவன் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் இது. ஆகினாலே நாம் அப்படிப்பட்ட இடத்துல இருந்தாலும் அவர்களோடு கூட ஒத்துப்போகக்கூடிய சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும் அதை நம்ம விட்டு என்ன செய்ய வேண்டும், பிரித்தெடுக்க வேண்டும். இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரியாதீர்கள் என்று சொல்லி வேதம் நம்மளை எச்சரிக்கின்றதே, இந்த உலகத்தோடு கூட நம்ம ஒத்துப்போகக்கூடாது. இந்த உலகத்தோடு கூட நம்ம ஒத்துப்போவோம் என்று சொன்னால் நமக்கு நித்திய ஜீவன் என்பது இல்லை என்பதை நம் மறந்துவிட வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது. ஆகினாலே தேவன் தன்னுடைய வாயின் பட்டயத்தால் தன்னுடைய வாயின் வார்த்தையினாலே அவர் உன்னை நியாயந்திருக்க வேண்டியதிருக்கும். ஆகினாலே நீ ஜாக்கிரதையாகிரு. இப்படிப்பட்ட காரியங்களை விட்டு நீ வழிவிலகி வர வேண்டும் என்பது தேவனுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஒரு மனிதனும் கெட்டு போகக்கூடாது என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்று சொல்லி பேதுரு எழுதுகிறான். ஆகினால தான் அவருடைய வருகையும் தாமதித்து கொண்டிருக்கிறத நம்ம மறந்துவிடக்கூடாது. காரணம் இப்படிப்பட்ட விசுவாசிகள் விழுந்துவிடக்கூடாது, அவர்கள் மீண்டும் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் தம்முடைய வருகையிலே தாமதம் செய்து கொண்டிருக்கிறத வேதவசனம் அழகாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆக சபையில் இருக்கக்கூடிய இல்லை ஒழுக்கக்கட்டோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற விசுவாசிகள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். இன்றைக்கு இந்த உலகத்தில் நம்ம பார்ப்போம் என்று சொன்னால் நோவாவின் நாட்களில் நடந்தது போல இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. மக்கள் பெண் கொண்டும் புசித்தும் குடித்தும் கட்டடங்களை கட்டிக்கொண்டும் சுகபோகமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். பயம், கடவுள் பயம் என்பது இல்லாத ஒரு வாழ்க்கை மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எத்தனையோ இன்றைக்கு நம்ம கண்கூடாக பார்க்கின்றோம், இந்த கொரோனா என்கிறதான இந்த கொள்ளை நோயினால் எத்தனையோ பேர் அழிந்து மாண்டு கொண்டிருக்கிறத கண்கூடாக பார்க்கிறார்கள். அப்பொழுதும் கூட இந்த மக்கள் இன்னும் மூடத்தனத்தில் விக்கிரகத்தினுடைய ஆராதனைகளிலே அதிகமாக பங்கெடுக்கிறத நாம் கண்கூடாக பார்த்து கொண்டே இருக்கின்றோம். ஆண்டவர் மனம் திரும்புதல் அவர் எதிர்பார்க்கிறார். ஆனால் இவர்களோ அவைகளெல்லாம் அசட்டை பண்ணினவர்களாக இன்றைக்கு அவர்கள் தூரம் போய்கொண்டே இருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்கிறார், தன்னுடைய வாயின் வார்த்தையினாலே உன்னோடு கூட யுத்தம் பண்ணுவார், உன்னை நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லி அவர் எச்சரிப்பு கொடுக்கிறத நம்ம பார்க்கின்றோம். அவர் சொல்கிறார், நிகழோய் மதஸ்தருடைய போதகத்தை கை கொள்கிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு, நான் அதை வெறுக்கிறேன். உன்னை பலவிதமான அவர்கள் வந்து உன்னை நெருக்கி அவர்களுடைய சத்தியத்தினாலே உன்னை இழுத்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்கள் இருக்கிறதுனால நான் உன்னை வெறுக்கிறேன் என்று சொல்லி அங்கே தேவன் சொல்கிறதை பார்க்கிறோம். தெசலோனிக்கில் வாசிக்கும்போது வாயின் சுவாசத்தினாலே உன்னை அழித்து போடுவேன் என்று சொல்லி அங்கே வாசிக்கின்றோம். வாயின் சுவாசம் என்று சொல்லும் பொழுது
கடவுளிலிருந்து கடவுளுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிறதான வார்த்தைகளை குறித்து சொல்லப்படுகிறது. தேவன் ஆதியில் வார்த்தையினாலே இந்த உலகத்தை படைத்தார். அந்த வார்த்தை தான் இந்த உலகத்திற்கு மனிதனாக மாம்சமாக வந்தது. அந்த வார்த்தை தான் இனிமேலும் உங்களையும் இணையும் நியாயந்திருக்கப் போகிறது. இந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு என்பதை நம்ம மறந்துவிடக்கூடாது. ஆகினாலே நம்முடைய வாழ்க்கை கடவுளுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையாய் அமையட்டும். சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கையாய், உண்மையுள்ள ஒரு வாழ்க்கையாய், கடவுளுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கையாய் அமையட்டும். அப்படி இருக்கும் பொழுது தான் கர்த்தருடைய பட்டயமாகிய அந்த பட்டயம் நம்மை ஆட்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் நம்மை பத்திரமாக அவருடைய நித்திய ஜீவனுக்குள்ளாக அழைத்து செல்வார். அது மாத்திரமல்ல, அவர் ஒரு அருமையான ஒரு வாக்கு தத்துவத்தை சொல்கிறாய். நீ மனம் திரும்பி நீ வந்தால் உனக்கு நான் அருமையான ஒரு வாக்கு தத்துவத்தை நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லி. அது என்ன வாக்கு தத்துவம்? உனக்கு மறைவான மன்னாவை நான் கொடுப்பேன், புதிய வெள்ளைக்கல்லை நான் உனக்கு கொடுப்பேன், புதிய நாமத்தை கொடுப்பேன் என்று சொல்லி ஒரு அருமையான வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறத 17வது வசனத்திலே வாசிக்க முடியும். ஜெயம் கொள்கிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறொருவனும் அறியக்கூடாததாகிய புதிய நாமத்தையும் கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கின்றார். அதாவது பரிசுத்த ஆவியானவர் சொல்லக்கூடிய அந்த எச்சரிப்பை நாம் கேட்க வேண்டும். ஒருவேளை இன்னும் நம் கேட்காமல் இருப்போம் என்று சொன்னால் பாவம் நம்மை மேற்கொள்ளும். நம் மத்தியில் இருக்கிற அந்த ஒழுக்க சீர்கேடுகள் நம்மை ஆட்கொள்ளும். இவைகள் நம்மை ஆட்கொள்ள விடாதபடிக்கு நம்மை பார்த்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் எச்சரிப்பு கொடுக்கும் பொழுது அதை நாம் கேட்டு அந்த ஆவியானவருக்கு தொடர்ந்து நம்ம கீழ்ப்படுவோம் என்று சொன்னால் நமக்கு இந்த ஆசீர்வாதங்களை கொடுப்பார். அன்றைக்கு இதே வார்த்தை தான் ஒழித்து கொண்டிருந்தது ஆவியானவர் பேசினார். இன்றைக்கும் அதே ஆவியானவர் இன்றைக்கும் அதே தான் சொல்கின்றார். என்ன சொல்கின்றார்? பாவம் உன்னை மேற்கொள்ளாதபடிக்கு உன்னை பார்த்து பாதுகாத்துக்கொள். ஒழுக்க சீர்கேடுகள் இந்த உலகத்தினுடைய காரியங்கள் உன்னை அசுசிப்படுத்தாதபடிக்கு உன்னை நீ பாதுகாத்துக்கொள் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கின்றார். காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லி அவர் எழுதி கொண்டே வருகிறார். அப்படி என்று சொன்னால் வசனத்தை கேட்கிறவர்கள் நிச்சயமாக கடவுளுக்கு பயந்தவர்கள், கடவுளுடைய வார்த்தையை கேட்கத்தான் செய்வார்கள். கேட்காதவர்கள் போகட்டும், ஆனால் கடவுளுடைய வார்த்தை உன்னிடத்தில் வரும் பொழுது நீ அதை என்ன செய்ய வேண்டும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி நீ ஏற்றுக்கொண்டால் தேவன் அவருடைய பிரசன்னத்தையும் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையும் உனக்கு கொடுப்பார். நீ ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் உனக்கு தேவ பிரசன்னமும் கிடையாது, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையும் உனக்கு கிடைக்காது. அங்கே சொல்கிறார் மன்னாவை, மறைவான மன்னாவை கொடுப்பேன் என்று சொல்லி. அப்படி என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ஆவிக்குரிய வாழ்விலே வரக்கூடியதன அத்தனை ஆசீர்வாதங்களையும் தேவன் கொடுப்பார். எபேசியர் 3வது வசனத்தில் வாசிக்கிறோம், சகல விதமான ஆசீர்வாதங்களை உன்னதத்திலிருந்து அவர் என்ன செய்வாராம் அனுப்பி வைத்திருக்கிறார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆகினாலே உன்னதங்களின் ஆசீர்வாதங்கள், அந்த ஆசீர்வாதங்கள் தான் மறைவான மன்னா. அந்த மன்னாவை உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுப்பார். அது மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பாவங்களையும் அக்கிரமங்களையும் ஒழுக்கக்கேடுகளையும் பிசாசனுடைய செயல்பாடுகளையும் நாம் மேற்கொள்ளும் பொழுது அதனை ஜெயிப்பதற்கு நம்ம ஜெயித்து விட்டதற்கு ஒரு அடையாளமாக அவர் என்ன செய்கின்றார்? ஒரு வெள்ளைக்கல்லிலே அவருடைய பெயரை பதிக்கப்பட்டு நமக்கு என்ன செய்வாராம் கொடுப்பாராம். ஒரு போட்டியிலே ஒருவன் கலந்து கொண்டு அந்த போட்டியில் அவன் வெற்றி பெற்று விட்டால் அவனுக்கு பரிசு பொருட்களை வெகுமதிகளை கொடுப்பார்கள். சிலருக்கு கோப்பையை கொடுப்பார்கள். அந்த கோப்பையிலே அவனுடைய பெயர் அதில் பொறிக்கப்பட்டிருக்கும். அதுபோல தேவனும் இந்த உலகத்தில் இருக்கிற பாவங்களிலிருந்து அக்கிரமங்களிலிருந்து ஒழுக்க சீர்கட்டிலிருந்து நாம் ஜெயித்து வரும் பொழுது அதை மேற்கொண்டு நம்ம வரும் பொழுது தேவன் நமக்கு ஒரு வெள்ளைக்கல்லிலே, அதாவது நம்முடைய பெயர் பதிக்கப்பட்ட ஒரு கல்லை நமக்கு பரிசாக கொடுப்பாராம். பரலோக ராஜ்யத்திலே நம்முடைய பேர் எழுதப்பட்டவர்களாக நம்ம இருப்போம். அந்த ஆசீர்வாதம் நமக்கு வேண்டாமா? அது மாத்திரமல்ல, புதிய எருசலேமில் புதிய நாமம் தரிக்கப்பட்டவர்களாக நம்ம என்ன செய்ய போகிறோம்?
அந்த நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்கப் போகின்றோம். புதிய எருசலேமுக்குள் நம்ம பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் இங்கே சொல்லுகிற இந்த எச்சரிப்பின் சொல்லப்பட்டிருக்கிற அந்த காரியத்தின் மூலமாக நம்மிடத்தில் இருக்கிறதான எல்லா விதமான பாவங்களையும் கல்ல தீர்க்கதரிசிகள் சொல்கிற உபதேசங்களிலிருந்தும் இந்த உலகத்தினுடைய ஒழுக்க சீர்கட்டிலிருந்தும் நம் வெளியிலே வந்து தேவனே எனக்கு போதும், அவரே எனக்கு தஞ்சம், அவர்தான் எனக்கு எல்லாமும் எல்லாவற்றிற்கும் எல்லாமுமாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் நம்பும் பொழுது தேவன் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுத்து மறைவான இரகசியமான மன்னாவை அவர் உங்களுக்கு கொடுத்து அவர் உன் பேரை ஜீவ புஸ்தகத்தில் பதிக்கப்பட்டவராக புதிய நாமத்தை கொடுத்தவராக நித்திய ராஜ்யத்துக்குள்ளாக உன்னை சேர்த்து கொள்வார். அன்றைக்கு பெருகுமு சபையை எச்சரித்த அதே ஆண்டவர் இன்றைக்கும் உலகத்தில் இருக்கிற திருச்சபையை பார்த்து தேவன் எச்சரித்து கொண்டே இருக்கின்றார். மனந்திரும்பு, மனந்திரும்பு இல்லை என்று சொன்னால் உனக்கு நித்திய ஜீவன் இல்லை. ஆண்டவர் மனந்திரும்ப விரும்புகிறார். பெருகுமு சபையை பார்த்து நீ எவ்வளவு பிரசித்தி பெற்றவனாக இருந்தாலும் நீ உலக புகழ் பெற்றவனாக இருந்தும் உன்னிடத்தில் சிறந்த கலைகள் இருந்தும் நீ புரோஜனமற்றவனாக இருக்கிறாய். நீ மனந்திரும்பு. நீ மனந்திரும்பாத பட்சத்தில் நீ உன்னுடைய ஆசீர்வாதங்களை இழந்து போவாய் என்று சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கின்றார். இந்த கடைசி காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் ஆண்டவர் வைத்திருக்கிறதான உன்னதத்தின் ஆசீர்வாதங்களை இழந்து போகாதபடிக்கு மனம் திரும்பி தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து செவி கொடுத்து அவர் வழியிலே நான் நடப்போம் என்று சொன்னார். தேவன் உங்களை கடைசி நாட்களே அவருடைய வாயின் வார்த்தையினால் நியாயந்திருக்கப்படக்கூடிய அந்த நாட்களிலே உங்களை பரலோக ராஜ்யத்திற்கு அழைத்து சொல்வார். தேவன் நாம் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வாதம் கொடுப்பாராக. ஆமேன்.